சென்னை அரசு அருங்காட்சியகம் கவர்மெண்ட் மியூசியம். இது சென்னையின் எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ளது. 1851 நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியக தொகுதி இன்று 16.25 ஏக்கர் பரப்புள்ள நிலத்தில் அமைந்த 6 கட்டிடங்களுடன் அவற்றில் அடங்கிய 46 காட்சி கூடங்களுடன் விளங்குகிறது. தொல்லியல், நாணயவியல், விலங்கியல், இயற்கை, அறிவியல், சிற்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஏராளமான பொருட்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் சிறப்பையும் அதன் தொன்மையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். 1851 ஏப்ரல் 29 அரசு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படுவது பற்றிய அரசு ஆணை முதன் முதலாக வெளியிடப்பட்டது. மதராஸ் கல்விக்கழகத்தின் 1100 நிலவியல் மாதிரிகளுடன் கல்லூரி சாலையில் இருந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கல்லூரியின் 1ஆம் மாடியில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. அருங்காட்சியகம் விரிவடைந்து வந்த நிலையில் அதன் கட்டிடம் சிதிலமடைந்த நிலையில் இருந்ததால் 1854 இது பாந்தியன் என அழைக்கப்பட்ட இன்னொரு கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. 1853 இங்கே பொது நூலகம் ஒன்று தொடங்கப்பட்டது. 1862 இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டது. 1873 நூலகம், விரிவுரை மண்டபம் ஆகியவற்றிற்காக புதிய கட்டிடம் ஒன்றின் கட்டிட வேலைகள் தொடங்கின. 1875 இக்கட்டிடம் முறைப்படி அப்போதைய ஆளுநரால் திறக்கப்பட்டது. கண்காணிப்பாளர் கேப்டன் மிச்சேல் நூலகத்தை உறுதிப்படுத்துவதில் பெரும்பங்கு வகித்தார். 1896 டிசம்பர் 5 நூலகம் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் கன்னிமாரா நூலகம் என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நூலகம் பின்னர் பொது கற்பித்தல் நெறியாளரின் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. 1854 ஒரு புலியும் சிறுத்தை குட்டியும் மக்கள் பார்வைக்காக அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டன. இதனால் அருங்காட்சியகத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. 1856 முதல் அரைப்பகுதி அளவில் அருங்காட்சியகத்தில் விலங்கின காட்சி சாலையில் 360 விலங்குகள் இருந்தன. 1863 மாநகர சபை விலங்கின காட்சி சாலையை பொறுப்பேற்று வேறிடத்திற்கு மாற்றியது. 1909 அக்டோபரில் ஒரு நீர்வாழ் விலங்குகள் காட்சியகமும் அக்வாரியம் அரசு அருங்காட்சியகத்தின் கீழ் திறந்து வைக்கப்பட்டது. மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த இக்காட்சியகத்தை 1910 ஏப்ரலில் மீன்வளத்துறை பொறுப்பேற்றுக் கொண்டது. 1942 ஜப்பானிய தாக்குதலுக்கு பயந்து நகரத்தில் இருந்த நிறுவனங்கள் அகற்றப்பட்ட போது நீர்வாழ் விலங்குகள் காட்சியகத்திலிருந்து விலங்குகள் அனைத்தும் கைவிடப்பட்டன. இதனை மீண்டும் அமைப்பதற்கு எடுத்த முயற்சிகள் கைகூடவில்லை. 1984 ஜனவரி 25 சமகால ஓவியங்களுக்கான புதிய கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டு இருப்பனவற்றுள் ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்களும் அடங்கும். 1988 ஒரு சிறுவர் அருங்காட்சியகமும் திறந்து வைக்கப்பட்டது. 6 கட்டிடங்கள் அருங்காட்சியக வளாகத்தில் அமைந்துள்ள 6 தனித்தனியான கட்டிடங்களில் காட்சி கூடங்கள் அமைந்துள்ளன. இவை தலைமை கட்டிடம், முன் கட்டிடம், வெண்கல காட்சி கூடம், சிறுவர் அருங்காட்சியகம், தேசிய ஓவிய காட்சி கூடம், சமகால ஓவிய காட்சி கூடம் என்பன ஆகும். காட்சி கூடங்கள் சமகால ஓவிய காட்சி கூட கட்டிடம் பிரிட்டிஷ் ஓவியங்களும் தற்கால ஓவியங்களுக்குமான காட்சி கூடங்களை கொண்டுள்ளது. தேசிய ஓவிய காட்சி கூட கட்டிடத்தில் இந்திய மரபு ஓவிய பிரிவில் இந்திய சிற்றோவியங்கள், தஞ்சாவூர் ஓவியம், பிற இந்திய மரபு ஓவியங்கள் என்பவற்றிற்கான காட்சி கூடங்கள் உள்ளன.
சிறுவர் அருங்காட்சியகத்தில் நாகரிகம், சிறுவர் பகுதி, அறிவியல், போக்குவரத்து, தொழில்நுட்பம், பல்வேறு வகை ஆடைகளுடன் கூடிய பொம்மைகள் ஆகியவற்றுக்கான காட்சி கூடங்களும் காணப்படுகின்றன. வெண்கல காட்சி கூட கட்டிடம் தொல்லியல், நாணயவியல், வேதிக்காப்பு ஆகிய பிரிவுகளில் வைணவ, சைவ, பௌத்த, சமண மதங்களைச் சார்ந்த வெண்கல சிற்பங்களுக்கான காட்சி கூடங்களும் நாணயங்கள், பதக்கங்கள், காட்சி கூடங்களும் உள்ளன. முன் கட்டிடத்தில் மானிடவியல் பகுதியில் படைக்கலங்கள், வரலாற்றுக்கு முந்திய காலம், இனவியல், இசைக்கருவிகள், நாட்டார் கலைகள் என்பவற்றிற்கான காட்சி கூடங்களும், தொல்லியல் பகுதியில் தொழில்துறை கலைக்கான காட்சி கூடமும் அமைந்துள்ளன.
தலைமை கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் சிற்பங்கள், இந்து சிற்பங்கள், அமராவதி, சமணம், பொது விலங்கியல், பறக்கும் விலங்குகள், வெளிநாட்டு விலங்குகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள், பொது நிலவியல் போன்றவற்றுக்கான 13 காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேல்தளத்தில் தபால் தலைகள், முறைமைசார் தாவரவியல், பொருளாதார தாவரவியல், பவளப்பாறைகள், முதுகெலும்பிகள், மீன்கள், பறவைகள், பொருளாதார நிலவியல், கல்வெட்டியல், சிந்துவெளி நாகரிகம், சிற்பம் என்பவற்றுக்கான காட்சி கூடங்கள் உள்ளன. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.